பாலஸ்தீனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம். ஹிஸ்புல்லா அரசியல் சபை பிரதிநிதி தலைவர் அதிரடி. போர் நிறுத்த உடன்படிக்கை அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தெற்கு லெபனான், பெகா பள்ளத்தாக்கு மற்றும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். லெபனான் மக்கள் தங்களது வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் காசா மக்கள் இதுவரை இஸ்ரேலின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி வருகின்றார்கள். இந்த இரண்டையுமே உலக நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்து வரும் நிலையில் எங்களுக்கு முக்கியமான பாலஸ்தீனத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று ஹிஸ்புல்லாவின் அரசியல் சபை பிரதி தலைவர் மஹ்மூது கோமாட்டி தெரிவித்துள்ளார். பெய்ரூட்டின் தெற்கு புறநகரில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அவர், தெற்கு லெபனானின் உறுதியான நிலைப்பாடு இஸ்ரேலின் திட்டங்களை முறியடித்ததோடு மத்திய கிழக்கை ஆக்கிரமிக்க வேண்டுமென்ற அதன் எண்ணத்தை சீர்குலைத்து விட்டதாக கூறினார். இந்த வெற்றிக்கு முதலில் எதிர்ப்பும், இரண்டாவது உத்தியோகபூர்வ அரசியல் நிலைப்பாடும், மூன்றாவதாக சமூகத்தின் அசைக்க முடியாத ஆதரவும் காரணம் என்றார். சபாநாயகர் நஃபிக் பெரி தலைமையிலான லெபனான் தூதுக்குழுவின் அணி பேச்சுவார்த்தையில் வலுவாக இருந்ததையும் ஹிஸ்புல்லாவின் போர் தந்திரம் மற்றும் தாக்குதல் இஸ்ரேலை திணறடிக்க செய்ததையும் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் லெபனான் மக்கள் பொறுமையாகவும் விசுவாசமாகவும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடனும் நின்றதாக பெருமிதத்துடன் கூறினார். மேலும் போர்க்கைதிகளை மீட்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைப்பது போன்ற பல்வேறு பணிகளை ஹிஸ்புல்லா கண்காணித்து வருவதாக கூறிய அவர், தாங்கள் இஸ்ரேலை எதிர்த்து நிற்க மிக முக்கிய காரணமாக இருந்த பாலஸ்தீனத்தை கைவிட மாட்டோம் என்று உறுதியளித்தார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.